அடுத்து நமக்கு முன்னாலே ஒரு சிறப்பானதொரு இனிய குர்ஆத்தை பதிவு செய்வதற்காக வேண்டி தமிழகத்தினுடைய தலை சிறந்த காரிகளில் ஒருவரான ஜாமியா அல் பாக்கியாத்து சாலிஹாத் பேராசிரியர் குர்ஆத் பிரிவிலே மிகச்சிறந்த ஒரு புரட்சியை அந்த மதரசாவிலே செய்து வரக்கூடிய மௌலானா ஹாஃபிஸ் காரி ஷம்சுல் முபாரக் மலாஹிரி அவர்கள் குர்ஆத் ஓதி நம்மை எல்லாம் உற்சாகப்படுத்த வருகின்றார்கள். அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். بسم الله الرحمن الرحيم وقال اركبوا فيها بسم الله مجريها وهي تجري بهم في موجها كالجبال ونادى نوح ابنه وكان في معزل
شاء الله. இந்த கிராத் அரங்கத்திலே ஒரு அற்புதமான கிராத்தை பதிவு செய்து நம்மை எல்லாம் உற்சாகப்படுத்தி சென்றிருக்கிறார் மௌலானா ஹாஃபிஸ் காரி ஷம்சுல் முபாரக் மல்லாஹிரி அவர்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மென்மேலும் இதுபோன்று பல்வேறு சபைகளிலே குர்ஆனை ஓதி காட்டுவதற்கும் அதன் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு குர்ஆனுடைய சேவை செய்வதற்கும் அல்லாஹு தஆலா அவருக்கு
தௌஃபீக் செய்வானாக. உடல் ஆரோக்கியம், இன்னும் நீண்ட காலங்கள் இந்த பணியை சிறப்பான முறையிலே செய்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இது போன்ற குர்ஆன் ஓதுகின்ற பொழுது கேட்கக்கூடியவர்களுக்கு நாமும் இப்படி குர்ஆனை ஓத வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எழுகின்றது. குர்ஆனும் அதைத்தான் கூறுகின்றது. ஆரம்பத்திலே நான் வாசித்து காட்டிய, ஓதி காட்டிய அந்த திருவசனம் அதைத்தான் சொல்லுகின்றது. அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி உலாஇக யுஃமினூன பி. இறைமறை வழங்கப்பட்டவர்கள் அதனை முறையாக சரியாக பிழையின்றி தஜ்வீதுடன் அழகான முறையிலே ஓதக்கூடியவர்கள் இவர்கள்தான் உண்மையான விசுவாசிகள். வெறுமனே திலாவத் என்பது சாதாரணமாக இருக்கக்கூடாது. ஹக்க திலாவத்திகி, உண்மையான திலாவத் அப்படின்னு சொன்னா என்ன? அதை எப்படி ஓத வேண்டுமோ அப்படி ஓத வேண்டும். இப்பொழுது காரி சாஹிப் அவர்கள் ஓதி காட்டிய அந்த முறைதான் இந்த திலாவத்தினுடைய ஹக்கு திலாவத் ஆக இருக்கிறது. எனவே யாரெல்லாம் குர்ஆனை ஓதுகின்றார்களோ அத்தனை பேர்களும் குர்ஆனை தஜ்வீதுடன், அதாவது இனிமையான குரல் கொடுப்பது சிலர்களுக்கு, அந்த ஓதக்கூடிய அந்த மூச்சு, இது அல்லாஹ் கொடுத்த ஒரு கிஃப்ட் சிலர்களுக்கு. ஆனால் இப்படித்தான் ஓத வேண்டும், தஜ்வீதுடன் முறையாக பிழையின்றி ஓதக்கூடிய அந்த முறை இப்படித்தான் என்பதை நாம் எடுத்து காட்டுவதற்காக வேண்டித்தான் இது போன்ற குர்ஆத் அரங்கங்கள் நடத்தப்படுகின்றது. அல்லாஹு தஆலா இந்த சபையின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு நல்ல ஒரு குர்ஆனுடைய பிரகாசத்தை தந்தருள் புரிவானாக.